ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ அடியோங்கள் இப்போது நவமணி மாலையில் முதல் பாசுரத்திலே எட்டு வரிகள் நம்ம உபன்யாச ரீதியாக கேட்டிருக்கோம். நேத்தி சாதித்த விஷயமானது சகடமுடைந்து கலங்க வேண்டன தமறுகள் அருந்து மருந்திதன்பன அப்படின்னு சாதிச்சார். சகடாசுர பதத்தையும் இந்த திருவடியுடைய போக்கியத்தை தமர்கள் அருந்தும் மருந்து, அந்த திருவடியே வெவ்வினதியர் மருந்தாய் இந்த லோகத்திலே பிறந்து இந்த சம்சார சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கிற அவர்களின் பாவத்தை போக்கக்கூடிய அருமருந்தாய் இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு அந்த திருவடியே தமர்கள் அருந்தும் மருந்து அப்படின்னு இந்திய சூரிய கோஷத்தில் இருக்கிறவாளும் அந்த திருவடியே பரம போக்கியம் என்று அருந்துகிறார்கள் அப்படின்னு சாதிச்சார். அடுத்த வரியானது திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின. திருமகள் இவன் எப்படின்னா, இவன் திருவுக்கும் திருவாகிய செல்வனாய் இருக்கான். அப்பேற்பட்டதான இந்த திரு இருக்கானே, திருவுக்கும் திருவாகியவனுடைய திருவடிகளை இந்த திருமகளாகப்பட்டவள் செய்ய கரங்கள் ஒன்றின அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பெரிய பிராட்டியார் இந்த திருவடிகளிலே தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதுமே அவள் ஸ்மரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சாதிக்கிறார் எங்கள் சுவாமி வியாக்கியானத்தில். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தா, இந்த திருவடிகளின் பரமபோக்கியமான சௌகுமாரியம், இந்த சௌகுமாரியத்தை பார்த்து பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் சிந்தனை செய்கிறாள். இந்த சௌகுமாரியத்தை பார்த்து இந்த பிராட்டியார் அதிசயிக்கிறாள். இந்த சௌகுமாரியத்தை பார்த்து மென்மையாக இருக்கு இந்த திருவடி, இதை பெருமாளுடைய திருவடி வருதலோ அடி கொட்டுதலோ எதுவும் செய்யாமல் இந்த அவனுடைய பரம போக்யாதிசயத்தை கண்டு எப்பொழுதும் விடாமல் இந்த பிராட்டியார் அந்த அதிமிருதுளமான எம்பெருமான் திருவடிகளிலே தன்னுடைய திருக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. அதான் கரங்கள் ஒன்றின. ரெண்டு திருவடிகளிலும் பிராட்டியாருடைய மிருதுவான திருக்கரங்கள் இருக்கே, அந்த திருக்கரங்கள் எம்பெருமான் திருவடியை எப்பொழுதுமே பற்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு. அதுதான் திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின. பிராட்டியாருக்கு எவ்வளோ காரியங்கள் உண்டு பெருமாள் மாதிரியே. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற காரியம்தானே. எந்த ஸ்தித்திலையும் எந்த அவதாரத்திலையும் எப்பொழுதும் எம்பெருமானை பிரியாமல் அகலகெல்லா திருமகளார் அன்பராய் அகலகெல்லேன் என்றுரையும் அலர்மேல் மங்கி ஒரே மார்பனாக இருக்கின்ற அந்த பெருமாள் இருக்கானே, அவனுடைய திருவடி, அந்த திருவடிகளை இவள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாள். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஜகத் வியாபாரம் இருக்கே, இந்த ஜகத் வியாபாரத்தையும் கொஞ்சம் பிராட்டி விஷயம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிந்தனை செலுத்தாமல் அதில் பெருமாள் பார்த்துப்பார். ஆனால் பெருமாளை யார் பார்க்கறது அப்படின்ட்டு அந்த லீலாரசம், அந்த லீலாரசத்தையும் அந்த போகத்தையும் விட்டுவிட்டு பெருமாளுடைய திருவடிகளிலே தன் திருக்குகளை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது இது இந்த திருவடியானது எப்படி பரம போக்கியம், எப்படி சௌகுமாரியம் அப்படின்னு கேட்டாக்கா, தளிர்புறையும் திருவடி, தளிர்புறையும் திருவடி தன் திருக்கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறாள். இந்த சௌகுமாரியத்தை எப்பொழுதும் இந்த இணைபிரியாத பிராட்டியானவள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறாள். ஏன்னா இந்த திருவடியானது எல்லாத்தையும் சாதித்து கொடுக்க வல்லது, இதுவே பரமபோக்கியம் அப்படின்னு பிராட்டியே நமக்கு அந்த கைங்கிறத்தை செஞ்சு காட்டுறா. அதுதான் நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னாக்கா, கொறிவினை படகள் வல்லையாக யமரர் கிளறுகட வசுரரு கட்கிடரிசை கழிவினை இணைஞ்ச என்னுடைய அமுதே கழிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை எல்லா மலரு மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூபுதல் வருதல் செய்யாயே அப்படின்னு. வடிவினை இல்லா மலர் மகள், வடிவு அப்படின்னு பிராட்டினுடைய அழகுக்கு ஒத்த அழகு இந்த லோகத்தில் எதுவும் இல்லை.
வடிவினையில்லா மலர் மகள். இந்த திருமகளுடைய வடிவுக்கு ஈடு இணையான வடிவழகு இந்த லோகத்தில் எங்கும் கிடையாது. மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அப்படின்னா, நிலமகள் பூதேவியும் பூதேவியின் ஆட்சியாரும் கைங்கரியம் செய்யக்கூடிய அப்பேற்பட்டதான மெல்லடி வடிவினை எல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை. அப்படி இந்த ரெண்டு பிராட்டியாரும் கைங்கரியம் செஞ்சின்றிருக்காளே அந்த திருவடியை நான் ஸ்பரிசங்கொண்டு அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும். அதற்கு என்னால் கூவுதல் என்ன நீ கூட்டுக்கோ பகவானே, ஏ பரமவதநாதனே என்ன நீ கூட்டுக்கோ. மற்ற இளமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேன், நான் ரொம்ப பாபம் பண்ணிருக்கேன், இந்த பாபிஷ்டமான சரீரத்தில் இருக்கோடு நான் அந்த நம்மாழ்வார் பேசுகிறேன், இந்த சரீரத்தோட நான் வந்து எப்படி உனக்கு கைங்கரியம் பண்ண முடியும், நீ என்னை கூட்டுக்கோ, இல்லை வருதல் செய்யாயே அப்படின்னு நீயான இங்கே வந்துடும், இங்கே வா நான் இங்கே உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு திருவடியே நம்மாழ்வாராகப்பட்டவர் எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறார் திருப்புளிங்குடி பாசனத்தில். அதான் வடிவினையில்லா மலர் மகள் மற்ற இளமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஒரு நாள் என்னை கூவிக்கோ, இந்த கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு சாய்ச்சாரு. எதுக்கு? இந்த கைங்கரியத்துக்கு தான் சாய்ச்சார். இந்த லோகம் எனக்கு வேண்டாம், இந்த திருவடி எனக்கு விசேஷமாக வேணும் அப்படின்னு திருவள்ள பற்றி. இல்லையா நீ எங்கே வந்துடு, வருதல் செய்யாயே, இங்கே ஒரு நாள் வா, ஒரு நாள் வா உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ண பெருமாள் கிட்ட. ஏன்னு கேட்டால் அது ஒரு தழுவுறையும் திருவடியாக இருக்குது, திருவடி ரொம்ப ஸ்பரிசம் மெல்லடியாக இருக்குது, மலர திருவடியாக இருக்குது, சௌகுமாரியமாக இருக்குது, அது அனுபவிச்சுண்டே இருக்கலாம். அந்த அதுக்கோசரம் பிராட்டியார் என்ன பண்ணான்னா, திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின, பிராட்டியினுடைய மென்மையான திருக்கரங்களும் எம்பெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறது, தன் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறதுன்றத இந்த வழியில் நமக்கு பிரிவாக காட்டுறா. அடுத்தவரி முதல்ல சாதிச்சது சௌகுமாரியத்தை சாதிச்சார், அடுத்தது சௌகந்தியம். சௌகந்தியம்னா மனங்கமழுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரியை பார்க்கலாம். இப்போ திகழ் துள உந்து மனங்கமழ்ந்தன. எம்பெருமாளைய திகழ் துளவு அப்படின்னா திருத்துழாய், திகழ் துளவுன்னா ரொம்ப போக்கியமான வஸ்து, மனம் கமழ்ந்தனா வாசனையோடு இருந்தது. எப்படி வாசனையோடு இருந்ததுன்னா, பெருமாளுடைய திருப்படி சம்பந்தம், இந்த திருத்துழாய் சம்பந்தம். திருத்துழாய்க்கு பிருந்தான்னு ஒரு திருநாமம், அது தாயாருடைய அம்சம்தான் திருத்துழாயும். அதனால் பெருமாளுக்கு என்ன போக்கியம், தாயார் கூட இருக்கிறது தான் போக்கியம். அதனாலே பெருமாள் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, திருவாபரணங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஒரு தளமான திருத்துழாய் பெருமாள் திருவடியில் சேர்த்துக்கணும், அவன் திருமார்பளை ஏந்தனும். அதுதான் பெருமாளுடைய ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருத்துழாய் தான் விசேஷம். அந்த திருத்துழாய் ஒன்று எங்கிட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி, பூ வாங்க முடியாத, ஒரு படம் வாங்க முடியல, ரெண்டு திருத்துழா பெருமாள் திருவிழா சேர்த்தாலே அந்த திருவாராதனம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறா பெரியவா. அட எத்தனை எத்தனை அழகு அழகூட்டக்கூடிய திருவாபரணங்கள் இருந்தாலும் இந்த திருத்துழாயோட சம்பந்தம் இல்லைன்னா அது பரிமளிக்காது. அதனாலே அந்த திருத்துழாய் பெருமாள் திருவடியினே பட்ட பின்னே தன் நிலத்தை விடவும், தான் எங்கே வந்து செடியில் இருக்கும்போதே மலர்ந்திருக்கு, அதை விடவும் இது எப்போடைய பெருமாள் திருவடியை ஸ்பரிசிக்கும் போது இந்த திருத்துழா இன்னும் மலர்றது, இன்னும் மலர்ந்து காட்டுறது அப்படின்ட்டு தான் திகழ் துழ வந்து மனங்கமழ்ந்தன. அந்த துழாய்க்கென்று ஒரு வாசம், ஒரு மனம் உண்டு, கமகமான ஒரு மனம் உண்டு, மருத்துவ குணமும் திருத்துழாய்க்கு உண்டு. அதனாலே திருவாபரணங்களை விடவும் இது நன்கு பரிமளிக்கிறது, பிரகாசிக்கிறது அப்படின்னா, ஏன்னா இந்த திருச்சுழாயை தான் நம்மாழ்வார் ரொம்ப ஆசைப்பட்டார். தாளிரை மேலணி தன்னந்துழாய் என்ற மாலுமால் வல்விரையன் மடவல்லிய அப்படின்னு நாலாம்பத்தில் என்னன்னா, பாலனாய் எருளகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்ய மன்னலார், ஆளிலை அன்னவசம் செய்ய மன்னலார் தாளிரை மேலணி தன்னந்துழாய் அப்படின்னார். என்னன்னா
அம்மாழ்வாருக்கு யாரை சேவிக்கிறோம்னு ஆளிலை கிருஷ்ணன் படுத்திருந்தாரே, எங்க பிரளய காலத்திலே படுத்திருந்தாரே, அப்ப அவர் திருவடியிலே சாத்தி கொண்ட திருத்துழாய எனக்கு குழுன்னு கேக்குற இருப்போம். பார்க்க இவர் அவதாரமானது கலியுகத்தில், கலியுகம் வந்து 45 நாள் அவதாரம். ஆனால் நம்மாழ்வார் ஆசைப்படுற வஸ்துவானது அன்று ஆளிலை பாலகனாய் இருந்தானே அன்னைக்கு அவன் சாத்தின்ற அவன் திருவடியிலே சாத்தின திருத்துழாய் இருக்கே அதை எனக்கு கொடுன்னர். தாளின மேல நீ தன்னந்துடாயண்ட மலுமால் வல்வினயன் மடவல்லியே அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா எந்த யுகத்தில் சாத்தினது ஆழ்வாருக்கு இப்போ பிரீத்தியாக இருக்குது, அந்த வாசம் அரிக்கிறது அவருக்கு, இப்போ பிரீத்தியாக இருக்க அவருக்கு அதை கொடுன்னு கேட்குறாரு. அதனாலே இந்த பெருமாளுடைய திருப்படி சம்பந்தத்தாலே திருத்துழாயி ரொம்ப மணக்கிறது, சௌகந்தியத்தை கொடுக்கறது, ஏன்னா இன்னும் மலர்ந்து விரிந்து காட்டுறது. அதுக்கு யாருக்கே ஒரு போகம் வந்துடும், பெருமாள் திருப்படி சம்பந்தம் பெற்ற உடனே இந்த திருத்துழாய்க்கு ஒரு போகம் வந்துடுது. ஏன்னா சுவாமி தேசிகனும் இந்த அச்சுத சதகத்தில் சாய்க்கிறார். ஆழகை துகஜலனே அச்சுத விகினாய் அச்சனாயரியா அப்படின்னர். ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகம் இது. ஜாயக்கந்தி பயுத்தா சேஷம் விகிசேன பண்டிதேன மசிதம் அப்படின்னு சாய்ச்சார். படிகேன சிதம் அப்படின்னு, அதாவது பெருமாளே திருவுள்ளம் உகந்த திருத்துழாய், திருப்பி எம்பெருமானாலே பகுமானிக்கப்பட்ட திருத்துழாய் இந்த திருத்துழாய்கள்னு இந்த ஸ்லோகங்கள்லே சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். இதே ஆழ்வார்களும் என்னதுன்னா, மிக்கசி தொண்டரிட்ட பூந்துடவின் வாசமே வண்டு கொண்டு வந்தூதுமாயிலே. மிக்கசீர் தொண்டரிட்ட, ரொம்ப படித்தவா, ரொம்ப பெருமாளுடைய பக்தியானவா, தொண்டரிட்ட பூந்துளவு அவா பெருமாடியில் பெருமாள் திருவிழிலே சேர்த்த திருத்துழாய். மிக்கசி தொண்டரிட்ட பூந்துளவின் வாசம், அந்த வாசம், அந்த பரிமளம், எம்பெருமாள் திருவடி சம்பந்தத்தால் ஏற்பட்ட துழாயுடைய பரிமளம். வண்டு கொண்டு வந்து ஊதுமாகலே, ஒரு வண்டான கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கலாமல் திருமங்கவண்ணன் நீங்கள் ஆசைப்படுற. ஏன்னா இந்த திருத்துழாய் ஆழ்வாராதிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்மாழ்வார் கோசரமே எம்பெருமான் திருத்துழாயை சாத்தினான்னு சொல்கிறா ஒரு வாசகத்தில் திருவாய் மொழியில். தோளில மேலும் நன்மார்வில் மேலும் சுடருமுடி மேலும் தாளிலை மேலும் புடந்த தன்னந்துடாயுடையம்மான் அப்படின்னார். தோளில மேலும் நன்மார்வில் மேலும் சுடருமுடி மேலும் தாளில மேலும் புழந்த தன்னந்துழாய். தன்னுனா குளிர்ச்சியானது, மூணு சுழின்னு இந்த இடத்துல குளிர்ச்சியானதுன்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு அப்பா கிட்ட குழந்தை ஓடி வரும்போது அப்பா என்ன பண்ணுவார்னா, குனிஞ்சு குழந்தை எடுத்துப்பார். குனிஞ்சு குழந்தை எடுத்துக்கும்போது அந்த அப்பாவோட சிரசு கிட்ட போய் கிட்ட குனிஞ்சு கையில் எடுத்துப்பார். தோளில மேலும் எடுத்து குழந்தைய தோளில் வச்சுக்கும்போது, இந்த அம்மாழ்வார் என்ற குழந்தை பெருமாள் அணைச்சி வச்சுக்கும்போது தோளில் பார்ப்பாரான் நம்மாழ்வார். என்னடாடு பெருமாள் வந்து திருத்தோளில் சாத்திக்கவே இல்லையன்னா, அப்படியே இந்த நம்மாழ்வார் நினச்சிட போகிறார் அப்படின்னுட்டு பெருமாள் தோளில மேலும் தோளில் சாத்திக்கிறார். சரி, குழந்தைய கொஞ்சம் இறக்கி வச்சுட்டார் அப்பா அம்மா, திருமார்பில் சாத்திப்பார். அப்பா பார்த்தா நன் மார்பின் மேலும் திருத்துழாய் சாத்திட்டார். என்னடா இந்த இடத்த திருத்துழாய் இவன் சாத்திக்காமல் இருக்கானேன்னு இந்த குழந்தை நினைக்க போகிறதுன்ட்டு பெருமாள் முன்னேற்பாடாகவே சாத்தி வச்சுட்டாரான் நம்மாழ்வாரில் சேவை சாதிக்கணும்ன்ட்டு. தோழில மேலும் நன் மார்பின் மேலும், சரி மேலே மேலே பெருமாளை ஆழ்வாரை தலைமையில தூக்கி கொஞ்சறார் பெருமாள். அப்போ பார்க்கும்போது சுடர் முடிமேலும் திருவபிஷேகத்திலையும் சாத்தின்ற பெருமாள் சிரசிலையும் சாத்தின்றிருக்கார். தோளில மேலும் நன்மார்பின் மேலும் சுடர முடி மேலும், சரி நம்மாழ்வாரை கொஞ்சியாச்சு, இறக்கி கீழே விடணுமே, ஒரு குழந்தை அப்பா இறக்கி கீழே விடுறார் இல்லையா, இறக்கி விட்டவன்னு பார்த்தா அந்த திருக்கால் பெருமாள் திருவடி தான் சேவையாகும் நம்மாழ்வார்க்கு. அப்போ திருவடியிலும் திருத்துழா இருக்கணுமே, அதனால் பார்த்த தோளில மேலும் நன்மார்பின் மேலும் சுடர முடி மேலும் மூணு இடத்துல ஆச்சா, தாளில மேலும் புழந்த தன்னந்துழாய் உடையம்மான். அந்த திருவடிகள்லையும் பெருமாள் திருத்துழா சாத்திண்டு நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறேன். அப்படின்னா திருத்துழாயுடைய மகத்துவத்தை நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. அதுதான் எம்பெருமாள் திருப்படி ஸ்பரிசம் ஏற்படும் போது திருத்துழாய்க்கு ரொம்ப சௌகந்தியம் ஏற்பட்டு, ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு, செவ்வி ஏற்பட்டு, திருத்துழாய் திகழ்த்துள்ள வந்து மனம் கமழ்ந்தன அப்படின்ற இந்த வரையிலே சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா இந்த திருத்துழாயுடைய அம்சத்தை, எதனால் இதுக்கு ஒரு போகம் ஏற்பட்டதுன்னா, இந்த பிருந்தா என்ற தாயாருடைய அம்சமான திருத்துழாய், எம்பெரு சர்வஜகத் காரணனான எம்பெருமாள் திருவடியை ஸ்மரிசிக்கும் போது அதற்கு வந்து ஒரு மனம் ஏற்படுறது, அது ரொம்ப சௌகந்தியமாய் இருக்கு அப்படின்னு திருவுள்ள பற்றி சுவாமி தேசிகன் இந்த வரியை நிறைவு செய்கிறார்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.